மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவ அவ ஆயிரம் நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நீ போமா, டாக்டருக்கு படிக்கணுங்கிறது அதோட ஆசை இல்ல, கனவு, லட்சியம். வேலைதான் சொல்றோம், ராம ஆண்டானா ராவண ஆண்டானா எங்களுக்கு கவலை இல்ல, எங்களோட உரிமையும் தமிழ்நாடு உரிமையும் காப்போம், இதான் எங்களுடைய கோஷம். இப்போ ஒரு சிங்கார சென்னை 2.0 இந்த திட்டத்தின்படி சென்னையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுது. அந்த 500 கோடி ரூபாய் எதுக்குன்னா, இந்த இன்டீரியர் ரோட்ஸ் அண்ட் வந்து ஆக்சுவலாக வந்து மெயின் ரோட்ஸ், அதாவது பிரதான சாலைகள். இந்த சாலைகள் வந்து பொதுவாக தரமானதாக வந்து போடப்படுகிறதா, அதுக்கு வந்து அந்த ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு கன்சல்டேஷன் கன்சல்டன்ட் இருப்பாங்க, பிஎம்சின்னு சொல்லுவாங்க. அந்த பிஎம்சி பொறுத்தவரையில் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாலை வந்து இத்தனை மில்லிமீட்டரில் இவ்வளோ தார் இருக்குது, இவ்வளோ பிச்சு இருக்குது, இவ்வளோ சேண்ட் இருக்குது, இவ்வளோ ஜல்லி இருக்குதுன்னு சொல்லிட்டு, இத்தனை எம்எம்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து கணக்கு கொடுக்கணும். ஆனால் இந்த 500 கோடி ரூபாய்க்கு இந்த இன்டீரியர் சாலைகள், அதே பிரதான சாலைகள், உட்புற சாலைகள், அதாவது காங்கிரீட் சாலைகளும் தார் சாலைகளாகும், இதை வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக, அதாவது எங்களுக்கு வந்து தகவல் அடிப்படையில் சொல்கிற முழுமையான அளவிற்கு ஆய்வு செய்யாமல், அந்த அடிப்படையில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ஏதோ ஒரு ப்ரொஃபஸரை வச்சு ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகள் நடந்ததா இன்றைக்கு வந்து ஒரு தகவல் வந்து இன்றைக்கி இன்றைக்கி சென்னையிலும் சரி, அதே போல் இன்றைக்கு சமூக வலைதளம் உலாவருகின்ற சூழ்நிலையில் இது குறித்து வந்து டிஜிபியிடமும் டிவிஎஸ்சியிடம் புகார் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இது குறித்து அந்த உண்மை நிலை என்ன, 500 கோடியில் வந்து எத்தனை அளவுக்கு வந்து இந்த உட்புற சாலைகள் அமைக்கப்பட்டது, யார் அதற்கு வந்து சான்றிதழ் கொடுத்தது, எனவே இதில் வந்து என்னென்ன வந்து முறைகேடு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது உண்மையா என்பது குறித்து வந்து சென்னை மாநகராட்சி, ஏன்னா இது வந்து பொதுமக்களுடைய வரிப்பணம், வரிப்பணம் என்று சொல்லும்போது ஒரு சாலை வந்து தரமாக அமைக்கப்பட வேண்டும் தான் வந்து ஒட்டுமொத்த எண்ணமும் கூட. அதை மலைக்கே பார்த்தீங்க நீங்கள், எல்லா சாலைகளும் பிச்சுட்டு போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் இல்லாமல் ஒரு உட்புற சாலையும் இந்த பிரதான சாலைகள் அமைக்கப்படும், காங்கிரீட் சாலையும் இந்த தார் சாலைகள் அமைக்கப்படுகிற நிலையில் அதுக்கு வந்து தர சான்றிதழ் வந்து கொடுக்கின்ற பொறுப்பு யார், அவர்களை விட்டுட்டு வந்து ஒரு தேவையில்லாத வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ப்ரொஃபஸரை வச்சு ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி அந்த 500 கோடி ரூபாய் வெளியிட்டது உண்மையா? இல்லை இது குறித்து வந்து மாநகராட்சி வந்து விளக்கம் வந்து மக்களுக்கு தர வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. பத்திரிகையாளர் கார்த்திக் என்றவர் கடத்தப்பட்டிருக்காரு, காவல்துறை சட்டவிரோதமாக அவரை வந்து வீட்டில் புகுந்து கடத்திருக்காங்க. இல்லை இது ஒரு, அதாவது இப்போ நடக்கிறதே ஒரு இடியமின் ஆட்சி, இது ஒரு சர்வாதிகார ஆட்சி. ஒரு சமூக வலைதளங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அவர்கள் வந்து இந்த ஆட்சியை பற்றி கருத்து கூறக்கூடாது. கருத்து கூறினா உடனே வந்து அவங்களை வந்து இரவோட இரவு வந்து கைது செய்து அவர்களை வந்து சிறையில் அடைப்பது வழக்கும் வாடிக்கையாக இருக்கிறது தான் இந்த விடியாத அரசுடைய ஒரு முக்கிய கடமையாக இருக்குது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஊடகவியலாளர்கள் அவர்களும் தங்களுடைய கருத்துக்கள் சொல்ல முடியாது, வாய்மூடி மௌனமாக இருக்கணும். நேற்றை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து சவுக்கு மீடியா, அந்த மீடியாவில் பணிபுரிகின்ற ஒரு நாலாம் ஆண்டு படிக்கின்ற ஒரு சட்டக்கல்லூரி மாணவர், அந்த சட்டக்கல்லூரி வந்து லீகல் கரஸ்பாண்டாக இருக்கார், அவரை வந்து திடுதிடுப்புன்னு போயிட்டு வந்து எங்கே கொண்டு போனாங்கன்னு தெரில, அவர் வேறு போர்ஸே தெரில. அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கைது பண்ணாங்களா, எங்கே வச்சுருக்காங்க ஒன்றும் தெரியாமல் இன்றைக்கி ஒரு 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 மர்மமான ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இந்த ஆட்சியில் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி. எனவே ஒரு 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 கருத்து சுதந்திரம் கூட இந்த ஆட்சியில் இல்லைன்றதான் வந்து மிக மிக வந்து ஒரு கண்டிக்கத்தக்கது. எனவே இந்த சவுக்கு மீடியாவில் வந்து லீகல் கரஸ்பாண்டன்ட் இருக்கின்ற திரு கார்த்திக் அவர் எங்கே தான் இருக்கிறாரு, என்ன வழக்கு போட்டீங்க, பொய் வழக்கு தான் போட போகிறீங்க எப்படியும், அதனால் அது உண்மை நிலையை வந்து சொல்ல வேண்டியது காவல்துறையுடைய கடமை. ஏன்னா காவல்துறை வந்து முழுமையான அளவுக்கு இந்த ஆட்சியில் வந்து ஒரு ஆட்சியாளருடைய ஒரு, அதாவது எஜமான் என்ன, ஸ்டாலின் எஜமான் என்ன சொல்கிறாரோ அதன் அடிப்படையில் தான் இவங்க வேலை செய்கிறாங்களுடைய. மற்றபடி பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக வந்து அதில் வந்து நியாயம் இருக்கா, முகாந்திரம் இருக்கா, அது வந்து அந்த கருத்து வந்து சொல்லப்படுகின்ற கருத்து வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து, அதெல்லாம் ஆராய்ந்து பார்க்காம அவனை பிடி இவனை பிடி இவனை உள்ள தள்ளு இவன் மேலே எந்த வழக்கு போடு அவன் மேலே எந்த வழக்கு போனால் அதுக்கு வந்து ஏவல்துறையாக மாறுகின்ற காவல்துறை நிச்சயமாக இன்னும் 2 ஆண்டில் இன்னும் வந்து எங்களுடைய ஆட்சி மலரும். மலரும் போது கண்டிப்பாக பொய் வழக்கு போடுகின்ற காவல்துறை அத்தனை பேருமே எஸ்கேப் ஆக முடியாது, கண்டிப்பாக வந்து பதில் சொல்லி தான் ஆகணும். எக்ஸாம் புயலுக்கு தமிழக அரசு வந்து மத்திய அரசு 38,000 கோடி வந்து இழப்பீடு நிதி கிடைச்சி டிசம்பர் மாதம் 17-18 மாநில அரசு வந்து கிடைச்சி மத்திய அரசுக்கு, ஆனால் 222 கோடி தான் தற்பொழுது ஒதுக்கி அரசாணை மத்திய அரசு வெளியிட்டு, இது அதிமுக எப்படி? இல்லை அதான் பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட 2015 நம்ம வந்து கணக்கு எடுத்து பார்த்தா 1.5 லட்சம் கோடி கேட்டிருக்கோம் நாம், அதாவது உக்கி புயல், அதே போல் வர்தா புயல், அதே போன்று இது சென்னையை தாக்கிய மிக்ஜாம் புயல், இப்படி பல்வேறு புயல்கள்லாம் வந்து சென்னை மற்றும் தமிழ்நாடு தாக்கியிருக்க நிலையில்
மொத்தம் நம்ம கேட்டது பார்த்தா 2,01,00,000 கோடி. ஆனால் யானை பசி சோழப்பரின்றது போல் இதுவரையில் 7,000 கோடி தான் இன்றைக்கி மத்திய அரசே கொடுத்துருக்கு. அதான் சொல்கிறேன், இந்த மத்தியில் ஆளுகின்ற அத தேசிய கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் இருந்தாலும் சரி, அதே போல் வந்து பிஜேபி இருந்தாலும் சரி, 10 வருஷம் பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வந்து இதே வந்து வட மாநிலத்தில் வந்து இந்த மாதிரி வெள்ள சூழ்நிலை ஒரு அபாயம் ஏற்பட்டால் உடனடியாக அங்கே வாரி வழங்குது. ஏன் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வரி கொடுக்குறது இல்லையா? தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சரிசமம் பண்ணிட்டு கொடுங்க. அதை விட்டுட்டு வடக்கு ஒரு நீதி தெற்குக்கு ஒரு நீதினா இது எந்த சூழ்நிலை நிச்சயமாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் நிச்சயமாக வந்து பார்க்க முடியும். அதனால தான் வந்து இப்போ பொதுச்செயலாளர் தெளிவாக சொன்னார், தேசிய கட்சிகளை ஒரு பிரயோஜனம் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 17 வருஷம் மத்தியில் வந்து திமுக இருந்து அவங்களாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் அப்போ வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வந்திருக்கலாம், அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி, ஏன்னா உத்தரவு போகிற இடத்துல இருந்தாங்க, இல்லைனா வாபஸ் வாங்கிடுவோங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒவ்வொரு மாநிலம் கஷ்டப்படுது, குறிப்பாக தென் மாநிலங்கள் கஷ்டப்படுது, அது குறிப்பாக தமிழ்நாட்டை வந்து ஓர வஞ்சனையோடு பார்க்குறாங்க. இந்த நிலை மாற்றணும், அதுக்காக என்ன பண்ணோம், ஒரு நிதி பகிர்வு ஒரு சீரான வகையில் இருப்பதற்கு ஏற்ற வகையில் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கே செஞ்சுருந்தா கரெக்டாக யார் யாருக்கு என்னென்ன போஷனோ அந்த போஷன் படி பார்த்தீங்கன்னா அந்த பங்கு படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும். ஆனால் அதை செய்யலையே, செய்யாமல் இன்றைக்கி வந்து பார்த்துறாங்க மாநில உரிமைகள் காப்போம், தமிழ்நாடு மக்களை காப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஸ்டாலின் சொன்னால் கூரையேறு கோழி பிடிக்க முடியாது, வானையேறு வைகுண்டம் பார்த்தா தமிழ்நாட்டே காப்பாற்ற முடியாது ஸ்டாலின். இன்றைக்கி போய் வடநாட்டில் போய் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போய் பிரச்சாரம் பண்ண போகிறாராம், கேலி கூத்தான ஒரு விஷயம் அது. அந்த மாதிரி 17 வருஷம் மாநில தன்னாட்சி நிதி தன்னாட்சியை போட்டு இது பேணி காப்பதற்கு அன்றைக்கே இதை மாதிரி செஞ்சுருக்கலாம், ஆனால் அன்றைக்கி தவற விட்டுட்டாங்க. அதுதான் பொதுச்செயலாளர் சொன்னார், தேசிய கட்சிகள் ஒரு பிரயோஜனமே கிடையாது, தேர்ந்தெடுக்கப்படுற எங்களுடைய எம்பிக்கள் தமிழ்நாடு நலன் காப்பதற்கு இது போன்ற பிரச்சனைகளை வந்து முன்னின்று தமிழ்நாட்டு உரிமைகளை பெற்றுத்தவர்களுக்கு குரல் கொடுப்பார்கள் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அந்த ஸ்லோகனே வச்சோம், தமிழ்நாடு தமிழர்கள் உரிமை காப்போம், தமிழ்நாடு உரிமையை மீட்போம்னு சொல்லிட்டு அந்த வகையில் எங்களுடைய உரிமைகள். எனவே மத்திய அரசால் வந்து காங்கிரஸாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, இது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் ஒத்துழைப்போட திமுக ஒத்துழைப்பு கொடுத்து நடந்த சூழ்நிலையும் பிஜேபி திமுக ஒத்துழைப்பு நடந்த சூழ்நிலையும் எந்த ஒரு பலனும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கல. எல்லா வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசில் இருந்து கொண்டு குடும்பங்களை வளப்படுத்தி கொள்ளுகின்ற அந்த ஒரு பணியை தான் செஞ்சாங்களுடைய, வேறு எந்த ஒரு பணியும் செய்யலை. அதனால தான் சொல்கிறோம், ராம ஆண்டானா ராவண ஆண்டானா எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுடைய உரிமையும் தமிழ்நாடு உரிமையை காப்போம், இதுதான் எங்களுடைய கோஷம்.